விஷ்ணோர் மாயா பகவதி நேத்திக்கு வந்து இந்த முடிச்சோம் சோ பூஷண கவி அவருடைய ஒரு டயலாக் வித் ஒரு அந்த அங்க ஒரு ஒருத்தர் இருக்கார் அவரோட சேர்ந்து இவர் வந்து பேசிட்டு இருக்கார் எப்படி அந்த தில்லி அரசன் அவனுடைய சாயா அதுல இத்தனை நாள் வரைக்கும் இருந்தோம் ஆனா அஹ் அது சரியா இல்ல அப்படின்னு சொல்லி அவன் எத்தனை பைசா கொடுத்தாலும் மத்தவாலை சந்தோஷப்படுத்த முடியாது நம்மளுடைய காவியத்தினால நம்ம சந்தோஷப்படுத்த முடியும் ஹி இஸ் லிட்டில் அன்ஹாப்பி வித் ஹிஸ் இந்த தில்லி அவனுடைய ஒரு பேட்டர் அதனால அதனால ஹிஒஸ் சர்ச்சிங் ஃபார் சம் ஒன் சோ சவுத்துக்கு வர சோ கேவலம் வச்சன பங்கி பிகி நாங்க எப்படி எங்களுடைய வார்த்தையினால ஜனங்களை சந்தோஷப்படுத்துறோமோ அது போல பைசாவு கொடுத்து ஜனங்களை சந்தோஷப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சார் அடுத்தது வீர சவிதாவிஸ்மத் வீர ரச கவிதா சாக்கலைய மிரியமானோபி யுத்தே உத்திஷ்டேத தசிய பாகியே சிராவஸ்தாயினி

आस्वादित 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 दुर्विपाकान वली मुकानिव चंचल मुकान श्रगालानिव कलित दूर्त तामाल तामाला दूर्त तता मालान दूर्त तता मालान द्विजी हुआनिव द्विजी द्विजी

வரஸ் இதுல வந்து வெறும் வீரரசத்தை மாத்திரம் சொல்றார் எங்களுடைய என்னுடைய வீரரச கவிதைய கேட்டுட்டு டூ ஆக்கலைய நேத்தி கேட்டேல அந்த கலு தாத்துக்கு ரெண்டு மீனிங் வருதுன்னுட்டு இங்க ஆக்கல்யன ஸ்ருத்வாங்கிற அர்த்தம் எங்களுடைய அஸ்மத் வீரரச கவிதாம் ஸ்ருத்வா ஆக்கலைய கேட்டுட்டு மிரியமான அப்படி யுத்தே மிரியமான அப்படி யுத்தத்துல வந்து சாக கடக்கிற இருக்கிறவங்க கூட உத்திஷ்டத்தை எழுந்துருவான் அப்படிங்கிறார் அந்த பூஷண கவியோட சிவாஜி பத்தி அவர் வந்து ஒரு போயம் ஒன்னு எழுதியிருக்காரு ஹிந்தில நல்லா இருக்கும் அது முடிஞ்சா கேளுங்க ஆன்லைன்ல இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் பீஸ் வென் யூ ஹாவ் டைம் அது ஆன்லைன் சும்மா யூடியூப்ல சில பேர் ஹவ் போயம் பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த வீரரச கவிதாச்ச ஆக்கலைய கேட்டு யுத்தத்துல வந்து சாக கிடக்கிற இருக்கிறவங்க கூட உத்திஷ்டேத்தி வில் வேக் அப்

சிற அவஸ்தாயினி கீர்த்தி சமுத்திர கல்லோல அஸ்தி யாருடைய வந்து வெகுநாள் இருக்கக்கூடிய ஒரு புகழும் யாருடைய ஜாதகத்துல வந்து அவன் ரொம்ப ஃபேமஸா இருப்பான் அப்படின்னு இருக்கோ மேலும் அவனுடைய யசஸ் ஆனது சமுத்திர கல்லோல ஆகாத சகம் சமுத்திரத்தினுடைய அலைகள் வந்து அடிச்சா கூட கூடிய ஒரு யசஸ் புகழ் அப்படின்னா அந்த சமுத்திர சில சமயம் ஈரோஷன் நடக்கிறச்சே அவங்களுக்கு வந்து சமுத்திரம் வந்து வந்து அல வந்து அடிச்சு அடிச்சு ஈரோடு ஆயிடும் நிறைய விஷயங்கள் அது ஈரோடு ஆன ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு புகழ் எவனுக்கு இருக்கோ அவன்தான் அஸ்மானு ஆத்ரியதே நது நிருபம் மண்யான் வயம் சமுபாஸ்மகே அடுத்த லைன் ஃபுல்லா எப்படின்னா அரசன்னு தன்னை பத்தி நினைச்சுட்டு ரொம்ப ஒரு ஒரு பொய்யான ஒரு அகங்காரத்தோட நாங்க வந்து இருக்கிறவனத்துல கூட நாங்க வந்து பாஸ்மையே அவனை அண்டி இருக்க மாட்டோம் எவன் ஒருவனுடைய அவஸ்தாயினியா இருக்குமோ அவனைதான் நான் வந்து போய் மரியாதை கொடுப்பேன் சயேவ அஸ்மான் ஆத்திரியத்தே அவன்தான் எங்களை வந்து ஒரு போஷிக்கிறதுக்கு ஒரு சரியான பேட்டர்னா இருக்க முடியும் பயம் நாங்கள் நிருபம் மன்யான் அரசன் என்று நினைத்துக்கொண்டிருப்பவர்களை ஸ்வப்னத்தில் கூட இதோட கனெக்ட் பண்ணிக்கணும் அன்பயம் இந்த நிருபம் மண்யானுக்கு தான் இது எல்லாமே அப்ஜெக்டிவா வருது எதர் உபமாவா வருது இல்லைன்னா உத்ரேட்சையா வருது அந்த அரசன்னு தன்னை நினைச்சுட்டு இருக்கிறவன் எல்லாம் எப்படி இருக்கான்னா மீனானிவ பீனான் மீன் இருக்கோ இல்லையோ ஃபிஷ் ஃபிஷ் வந்து எப்படி சாப்பிட்டு 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 அது வந்து நல்லா உப்பி போய் இருக்குமோ அது போல இவர்கள்லாம் வந்து வெறுமனா உப்பி போய் இருக்கா அவ்வளோதான் இப்ப தேர் ஒரு மாதிரி ஸ்தூலமா இருக்கா அது வெரி ஃபேட் பை ஜஸ்ட் மற்றவாளை வந்து அந்த பேரசை மாதிரி வந்து இருக்கக்கூடியவர்கள் ஸோ ஒரு மீன் போல இவெல்லாம் வெறுமனை உப்பி போயிருக்கா ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது இபானிவ துந்திலான்னு யானையை போல துந்திலம்ங்கிறச்சி ஸ்தூல உதரம்

அவர்கள் அதாவது எப்ப பார்த்தாலும் ஃபிகல் மைண்டட் அங்கேயும் போயிட்டே இருப்பாவா ஸ்ரீகாலா அணிவக்கால் அத போல கலித தூர்த்ததா மாலான் இந்த ஜக்கால் என்ன பண்ணோம்னா அந்த நரி வந்து ராத்திரியில அந்த ஓனாய் ஓனாய் எல்லாம் எப்படி அந்த கார்ப்ஸ்ல இருந்து அந்த அந்த ஆந்திர மாலா இன்டஸ்டைன வந்து தூக்கி கழுத்துல போட்டுட்டு அது வருமோ அது போல இங்க வந்து எப்படின்னா கலித தூர்த்ததா மாலான் கெட்ட தன்மை அப்படிங்கிற ஒரு வரிசையை கலித போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் திருதம் சோ வலி சோ அணிவ சஞ்சல முகான்னு ஆஹ் இது உம் குரங்குகளை போல சஞ்சல முகான்னு அதுக்கப்புறம் ஸ்ருகால கலித தூர்த்ததா மாலானு ஒரு நரி எல்லாம் எப்படி அந்த இது அதனுடைய பிரேயோட அந்த நர்வ்ஸோ இல்ல இன்டெஸ்டேனோ குடலை தூக்கி மாலையா போட்டுக்கிறது இங்க வந்து எப்படின்னா இந்த அரசனாக தன்னை நினைச்சுக்கிறவர்களும் அவர்களுக்கும் இந்த மாதிரி மாலை இருக்கு ஆனா என்ன மாலைன்னா இதனால பண்ணது கெட்டத்தனம் கெட்ட செயல்கள் தூர்த்ததா கெட்ட செயல்கள் ஆர் வஞ்சனை சீட்டிங் அப்படிங்கிற விஷயம்தான் அவளுக்கு மாலையா இருக்கு அதை மாலையா போட்டு கொண்டிருக்கும் அரசர்கள் த்விஜிக்வானை த்விஜிக்வான் பாம்புகளை போல் இரட்டை பேச்சு த்வி ரெண்டு நாக்கு பாம்புக்கு வந்து இருக்கும் இல்லையோ இங்க இவாளுக்கும் பேச்சு ஒண்ணு ஒண்ணு பேசுறது பேசுறது அங்க அதுக்கப்புறம் சஜீவானிவ உபபரகானு உபபரகாங்கிறது உபதானம் தலகாணி தன தலகாணி வந்து ஒரு உயிர் வந்து தலகாணி இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பிரயோஜனமே இல்லாத இருக்காவா ஒண்ணு இன்னொன்னு அந்த பல விதமா சொல்றேன் ஒரு வெறும் உபபர்ஹஹா உயிருடன் கூடின ஒரு தலையணைகள் போல் நடமாடுகிறார்கள் ஆத்ம மாத்திர ருச்சின்னு அவர்களுக்கு எதுல ருச்சின்னா தன்னை பத்தி ஸ்தோத்திரம் யாராவது செய்யறான்னா அதுல மாத்திரம் அவளுக்கு வந்து ஒரு ஆசை மூர்த்தி மதா இவ அபிமான ஆங்காரமானது அப்படியே உருவெடுத்து வந்தா நடந்து போனா எப்படி இருக்குமோ அது போல இருந்தார்கள் மூர்த்தி மதகா வித்யா சூன்யானு படிப்பே இல்லை குணி நல் நற்குணம் படைத்தவர்களின் கூட்டம் குணிகண அவர்களுடைய குணங்கள் அந்த குணங்களை மேற்கொள்ளுவதில் அசமர்த்தான ஒரு சாமர்த்தியமே இல்லாதவர்கள் அது தானா சிலது தெரியணும் இல்லைன்னா இன்னொருத்தனை பார்த்தாவது வரணும் போ மூலயம் இன்னொருத்தனை பார்த்து அதை புரிஞ்சுண்டு கிரகிச்சு தான் நடந்துக்கிறதுல சாமர்த்தியம் இல்லாதவர்கள் குணி நற்குணம் படைத்தவர்களின் சமூகம் கண அவர்களுடைய குணம் அந்த குணத்தை கிரகிப்பதில் அசமர்த்தானு சாமர்த்தியம் இல்லாதவர்களான அரசர் அரசன் எனும் நினைத்து கொண்டிருப்பவர்கள் மித்யா மோத ரதானு மித்யா பொய்யான மோத ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் ரதான்னு சோ பொய்யான ஒரு சந்தோஷத்துல ஈடுபட்டு இருக்கிறவர்கள் மத்திய கீட்டானுங்கிறது இந்த மதுபானம் செய்யக்கூடிய ஒரு அந்த பிரமரம் போல எப்ப பார்த்தாலும் மதுபானத்திலேயே இருந்துருக்கா சோ தேர் கான்ஸ்டன்ட்லி இன்டாக்சிகேட்டட் சோ மத்திய கீட்டகா ஒரு புழு மாதிரி இருக்கார் அந்த அரசர்கள்லாம் சோ நிருபம் மன்யான் இப்பேற்பட்ட அரசர்களை வயம் நாங்கள் ஸ்வப்னே அப்படி ஸ்வப்னத்தில் கூட ந சமுபாஸ்மகே அவர்களை நாங்கள் சேவிப்பதில்லை இதுல வந்து அந்த சஜீவான அதுக்கப்புறம் மூர்த்தி மத இவங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து உத்ரேக்ஷா வருது பாக்கி எல்லாமே ஆஹ் ஆஹ் உபமா உம் வேறு இங்க வந்து உபமால வந்து பீனா மீனாங்கிறது வந்து உங்களுக்கு உபமானம் உபமேயம்ங்கிறது நிருபம் மண்யாகா பீனாங்கிறது உங்களுக்கு சாதாரண தர்மம் இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் போட்டுக்கலாம் நீங்க ஓகே நெக்ஸ்ட் ரொம்ப சுலபமான வார்த்தைகள் இருக்கு அதனால உங்களுக்கு கிராமர் வேலை ரொம்ப கம்மி தான் அடுத்தது அப்படிங்களோ தில்லீஸ்வர பதவி

Ah. आगतम् ऊरीकृत्य सो so, निज दिदृक्ष प्रदक्षिणचलेन आलपन्तं तेन अलपन्तम् आलपन्तं न करेक्ट् शिवमन्दिर शिवमन्दिर अध्यक्षं प्रणम्य बद्धाञ्जलि

அந்நதமம் அவகத்திய தில்லீஸ்வர இந்த தில்லியனுடைய அரசன் அவனுடைய பதம் அவனுடைய காலடி விடம்பனம் விளையாடுவது அதாவது அவனுடைய பேட்டர்னேஜ்ல நம்ம இருப்பதுங்கிறது இருக்கே அதுவும் தாத்ரிஷேஷூ ஏவ அந்நியதமம் அவகத்திய இதுவரைக்கும் டிஸ்கிரைப் பண்ண இந்த அரசு தன்னை பத்தி நினைச்சுட்டு இருக்கக்கூடிய அகங்கார அரசர்களுக்கு நிகராக நினைக்கிறான் அவர்களுக்குள்ள ஒருத்தராக தான் நினைக்கிறான் சம்பந்த சூத்திரம் திரோட்டயித்வா அதனால ஒரு கணத்துல தத் சம்பந்த அந்த தில்லீஸ்வர சம்பந்த சூத்ரம் தில்லி அரசனோட இருக்கக்கூடிய அந்த சம்பந்தம் நூலு இருக்கே அந்த நூலை த்ரோட்டயித்வா உடைத்து விட்டு ரசிகாந்தரம் கமபி வீரம் அன்விஷ்யன்னு ரசிகாந்தரம் அந்நகா ரசிகா வேற ஒரு ரசிகனை வேற ஒரு வீரனை அன்விஷன்னு தேடிக்கொண்டு தக்ஷினாந்திஷம் பிரஸ்திதா இது நோக்கி நான் வந்து கிளம்பியாச்சு டெல்லியில இருந்து வர்றச்சே வழியில சவுத் நோக்கி வந்துட்டு வழியில வழியில என்னாச்சுன்னா ஜெய்ப்பூர் அதுதான் ஆமேர தேச அதீஷா இன்னைக்கு வந்து அஹ் ஜெய்ப்பூர் இஸ் த சிட்டி அண்ட் ஆமேர்னு பாத்தீங்கன்னா அந்த அஜ்மேர் பேலஸ் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு சிட்டில இருந்து அவுட்ஸ்கட்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு அந்த ஆமேர் பேலஸ்ங்கிறது ஆனா ஆமேர தேசகாங்கிறது இட் வாஸ் சிட்டி இட் வாஸ் த ராஜதானி அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர் தான் உங்களுக்கு ஆமேர தேசம் சோ ஆமேர தேச அந்த அரசனால பகுஷகா பிரார்த்தியமான அப்பி அவரும் என்ன வந்து ரொம்ப கேட்டாரு என்னோட கோர்ட்ல நீ வந்து கவியாயிரேன் இரு அந்த அரசனும் கேட்டார் ஆனால் சா தசைவ தில்லி வலைய கலங்கசிய லாலாட்டிகா இத்தி அபகத்திய இவனும் அந்த தில்லி ராஜாவுக்கு வந்து குல்லா போடுறான் அப்படிங்கிற மாதிரி சோ தில்லி வலைய கலங்கசிய இந்த தில்லிங்கிற ஒரு பிரதேசத்துல இருக்கும் கலங்கம் அப்படின்னா அந்த அரசன் அந்த இஸ்லா அந்த கிங்க வந்து முகல் கிங்க வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு கலங்கம் போல இருக்கக்கூடிய அரசன் தில்லி வளைய களங்கசிய லாலாட்டிக்க லாலாட்டிகா லலாட்டத்தை எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டு இருக்கிறவன் அப்படின்னு பேரு தலையையே பார்த்துண்டு என்ன பண்ணாலும் அவன் தலையையே பார்த்துட்டு இருக்கிறவன் அப்படின்னு லலாட் யா சேவக குரோத பிரசாத சின்ன ஜானாய பிரபோஹோ லலாட்டமேவ பசியதி சஹா லாலாட்டிகான் கோமம் வந்துருதுன்னா முதல்ல வந்து நெத்தி வச்சிருக்கும் மொல்யோ அதனால அரசனுடைய அந்த நெத்தியே பார்த்துட்டு இருக்கான் அப்படிப்பட்டவன் தான் லாலாட்டி பேரு அவனுக்கு கோமே வராதபடிக்கு பண்ணணும் அப்படின்னு இந்த ஆமேர தேச அதீசனும் அந்த தில்லி ராஜாவுடைய லாலாட்டி கஹா இது அபகத்ய அப்படின்னு புரிஞ்சுட்டு சிவவீர ஸ்ராவம் ஸ்ராபம் சிவவீரனுடைய கீர்த்தி புகழை கேட்டுட்டு கேட்டுட்டு ஸ்ராபம் ஸ்ராவம்ங்கிறது சுருத்வா சுருத்வா தர்ஷம் தர்ஷம் திருஷ்டுவா திருஷ்டுவா அந்த மாதிரி கர்ணயோகோ ஆக்ரிஷ்ட இவ காதுகள்னால இழுக்கப்பட்டவன் போல் அந்த ஆகிருஷ்ட இவங்கிறதும் உங்களுக்கு உத்ரேட்ச அலங்காரம் இங்க வந்திருக்கேன் எங்க அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சிவ மந்திரத்துக்கு வந்திருக்கார் வக்தாரம் அப்படின்னு பேசக்கூடியவனை கமபி கவின் ஏதோ ஒரு கவி என்று ஊரீகிருத்திய தீர்மானம் செய்துவிட்டு நிச்சித்திய அவரை கவி என்று நிச்சித்திய மேலும் என்னெல்லாம் தீர்மானம் பண்ணாரு சோ இந்த பேசுறவர் ஒரு கவி தில்லீஸ்வர துவாரம் அந்த தில்லி அரசனுடைய ஒரு வாசலை விட்டுட்டு வந்திருக்கான் மேலும் தன்னை பார்ப்பதற்கு ஆசைப்பட்டு கொண்டிருப்பவனாக அவரை அத்த ஊரி கிருத்திய தீர்மானம் செய்துவிட்டு சோ இந்த டயலாக்ல இருந்து ஒட்டு இருந்த அந்த சிவாஜி என்ன புரிஞ்சுண்டா பேசுறவன் ஒரு கவி தில்லியனுடைய ஒரு பேட்டர்னேஜ விட்டுட்டு இங்க வந்திருக்கான் தன்னை பாக்குறதுக்கு நட்டு வந்திருக்கான் இங்க வந்திருக்கான் தன்னை பாக்குறதுக்கு நட்டு இங்க வந்திருக்கான் அப்படிங்கறதை ஊரிய கிருத்திய தீர்மானம் செய்து விட்டு சலேன அந்த சிவ மந்திரத்தை வந்து பிரதக்ஷணம் பண்ணணுங்கிற ஒரு வியாஜத்துல இந்த கைஸ் ஆஃப் டூயிங் தட் அந்த பிரதக்ஷணம் பாந்த அத்யுஷித பிரதேசம் ஆகத்திய இந்த வழிப்போக்கன் டிராவலர் அதாவது இந்த கவி கவி இருக்கக்கூடிய அத்யுஷித பிரதேசம் அவன் நிவாசஸ்தாலமான உட்காந்துட்டு இந்த இந்த பூஜாரியோட பேசிகிட்டு இருக்காரோ அந்த இடத்திற்கு ஆகத்திய வந்துவிட்டு தேன ஆலபந்தம் அவனுடன் கூட பேசுகின்ற சிவமந்திர அத்தியக்ஷம் பிரணம்ய அந்த சிவமந்திரம் அந்த சிவங்கோவிலினுடைய அத்தியக்ஷகா யாரோ அந்த பூஜாரி அவருக்கு நமஸ்காரம் செய்து விட்டு பத்த அஞ்சலி கைய கூப்பினவராக ஆகந்தூக்கமப்பி வந்து அங்க இருக்கக்கூடியவன் அந்த கவியினிடம் குதஹா ஸ்ரீமான் நீங்க இருந்து வந்திருக்கேள் இது சாதனம் சமர்பிச்சது சிவவீரகா என்னமோ தான் ஒட்டு கேட்காத மாதிரியும் ஏதோ அப்படி பிரதட்சிணம் பண்ணி வந்து இவாளை எதேச்சியா வாத்தது மாதிரியும் அந்த இவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த கவியை பார்த்து நீங்க எங்க வந்துருக்கேன் கேக்குற சாதரம் சமபிரிச்சது கேட்டார் ஒரு ஆதரவோட ஒரு நெக்ஸ்ட் கேங்கு சிவ வீர தூ ஆலப்பிய தசிய விற்தாந்தம் அவஸ்தாம் ச

கோபி வீரோ வீரோஸ்மி உததீர உததி தரத் ஆஹ் இருக்கட்டும் சோ சிவவீரஸ்து தேன சக சிரம் ஆலத்திய அந்த பூஷண கவியோட வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு தசிய விருத்தாந்தம் அந்த பூஷண கவியினுடைய விருத்தாந்தத்தையும் கதை அவஸ்தா அவர் எந்த நிலைமையில இருக்காரு பிரகிருதி நேச்சர் இதெல்லாம் புரிஞ்சுண்டு சிராய ஸ்ருதரம் ஸ்ருதரகானா பிரசித்தா அவருடைய காதுபட கேட்டது க பூஷணகவி அபிதானம் ரொம்ப காலம் பிரசித்தமான ஒரு பர்சன்னும் பூஷண கவின்னு அவருக்கு பேர் அப்படிங்கிறதையும் இது அபிதானம் நாம ச உரரீ கிருத்திய ஊரீ உரரீகிருத்திய ரெண்டுத்துக்குமே வந்து நிச்சித்தியான அர்த்தம் மீனிங் ஹம் ஊரி உரரி ரெண்டுக்குமே நிச்சயம்னு அர்த்தம் ஸ்வஹா நாளைக்கு நீங்க வந்து சிவராஜம் பவானு திரஷ்டா நீங்க பாப்பிள் இதி அபிதாய சொல்லிவிட்டு நியவர்த்திஷ்ட திரும்பி வந்துட்டார் சிவாஜி நிவர்த்தமான பிருஷ்டா ஏதத் ஓ நிறுத்தினார்னு அர்த்தம் சாரி பிஷ்ட ஏதீயமானிஷ்டன்னு டாக்கிங் நாளைக்கு நீங்க வந்து சிவாஜிய பாப்பேள் அப்படின்னுட்டு சொல்லிட்டு நிறுத்தினர் நிவர்த்தமான ஆச்சத்தேன அவர் ஆக்சுவலி பிரத்யாகச்சத்துன்னு தான் அர்த்தம் சாரி நிவர்த்த அவன் கிளம்பின் இருக்கருச்சு அவன் திரும்பி போறச்சு அது வரைக்கும் ஏதோ தன் புகழை பத்தி பேசிட்டு இருந்த இந்த கவி வந்து அப்பதான் கேக்குறார் கிளம்புருச்சே தான் கேட்கிறார் நீங்க யாருன்னு கேக்குற சிவாஜிய அந்த கவி சோ கோ சு பார் இது பிஷ்டி அந்த சிவ சிவாஜி என்ன கோபி சொல்றார் அஸ்மி இந்த தேசத்துல ஏதோ ஒரு வீரம் நான் தரத் உததி தரத்துனாலும் உத்தரம் அதாத்து உத தரத்துனா லும் அதான் தரத்துங்க சரியா நித்திய நியமான் ನಿವರ್ತ್ಯರ್ತ್ಯಷ್ಟಜನಸ ಸ್ವೃತ್ಯನ ಭೂಷಣಕ ಭೂಷಣಕವಿಂ ಆಕಾರಿಯ ಸು ಬದ್ಧ ಪದಗ್ರಪರ್ಯಂತ ವಿಲಂಬಕುಕೋ नारिकेलफलसारसहितं यज्ञोपवीतयुगलं हस्ते आदद आददानो द्वारपालदर्श दर्शितेन पता सभां प्रविश्य विजयतां महाराजः महाराजः इति सिंहगर्जनम् अवधीरयता स्वे स्वरेणोच्चैः रुच्चार्य மகாராஜஸ்த அர்பயத் ஆர்ப்பயத் பிராதரேவ காலங்கார்த்தாலேயே நித்திய நிமா நியமான நிர்வர்த்திய நித்திய சந்தியாவந்தநாதிகள் எல்லாத்தையும் செய்துவிட்டு ஸ்வ இஷ்டஜன சகிதகா தனக்கு பிடித்தமான மனுஷர்களுடன் கூடினவராக சபாசம்ஸ்தகா ஏவ இது வந்து சிவராஜாவ சொல்ற சிவ வீரனை பத்தி சொல்லிட்டு இருக்காரு காலங்கார்த்தாலும் தன்னுடைய க கர்மாக்கள் எல்லாத்தையும் இஷ்ட ஜனங்களோட கூட சபா சம்ஸ்தகா ஏவ தர்பார்ல உட்கார்ந்து பிரித்தியனை விட்டு பூஷண கவிம் ஆகாரயத் ஸ்வபிருத்தியம் தன்னுடைய பிரித்தியனால் அந்த பூஷண கவியை கூப்பிட்டார் ஆகாரயத்துன்னு ஆக்வயத் சஹா தூ அந்த பூஷண கவியோ என்றால் பத்த மகா உஷ்ணீஷகா தலையில தலப்பாயை கட்டிண்டு ஒரு பெரிய தலப்பாகைய கட்டிண்டு பாதாகிர பரியந்த விளம்பமான கஞ்சுகா கால் முனி வரைக்கும் வந்து போட்டு இருக்கிற ஒரு கோட் மாதிரி ஒன்னு போட்டு இருக்க அந்த குர்தாலாம் வந்து லாங் குர்த்தா மாதிரி ஒண்ணு போட்டு அவர் சோ பாதாகிர கால் மொ வரையில் விளம்பமான தொங்குகின்ற கஞ்சுக்ககா கஞ்சுகம் ஒரு சட்டையை போட்டு கொண்டிருப்பவராக நாரிகேல பல சார சகிதம் நாரிகேல பலம் தேங்காய கையில எடுத்துண்டு ஒரு ஒரு அரசனை போய் பாக்குறான்னா கையில வந்து விஷயங்களை எடுத்துட்டு போகணும் அதுக்கப்புறம் தேங்காயை எடுத்துண்டு யக்ஞோபவீத யுகலம் ஒரு ரெண்டு ரெண்டு பூனலையும் கையில ஹஸ்தே ஆததானஹா கையில் எடுத்தவாறு துவாரபால தரிசிதேன பதா துவாரபாலகன்னால தரிசிதேன காண்பிக்கப்பட்ட பதா வழியாக சபாம் பிரவிஷ்ய அந்த சபைக்குள்ள நுழைந்து விஜயதாம் மகாராஜகா அரசன் வாழ்க அப்படின்னு வந்து சிம்ம கர்ஜனம் அவதீரையதா ஸ்வரேன அவதீரனாங்கிறச்சு பிறஸ்காரகா சிம்ம கர்ஜனத்தை கூட ஒரு தோற்கடிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்வரேன ஸ்வரத்தினால் ஸ்வரத்துடன் உச்சேகி உச்சாரிய நல்ல உறக்க குரல்ல பேசிட்டும் ஸ்வ உபகாரம் தன்னுடைய அந்த கையில எடுத்துன்னு வந்திருக்காரு தேங்காய் யக்ஞோபீதம் இது எல்லாத்தையும் ஸ்வ உபகாரம் தன்னுடைய கிஃப்ட் அதை மகாராஜா ஹஸ்தே ஆர்பயத் அங்க சந்தியில உங்களுக்கு வந்து ஏங்கிறது ஐயா மாதிரி லோபஷா கல்வியா போயிடும் ஹஸ்த ஆர்பயத் ஹஸ்தே ஆர்பயத் கையில் கொடுத்தார் ரைடா சோ அவர் நல்லா ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு கையில தேங்காயோட அந்த மகாராஜாட்ட வாழ்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொண்டு வந்து கையில அந்த இத குடுத்தாரு நாரிகேல பல சாரம் இல்லையா இல்ல இல்ல ஆஹ் இதுக்கு வந்து அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல வந்து என்னமோ போட்டிருந்தது இந்த ஒரு நிமிஷம் லெட் மீ அவுட் அவன் ஹிந்தில இருந்து அவர் நிறைய அந்த பிரஜ பாஷா மராட்டி கலந்ததா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த பலசாரத்துக்கு மாத்தம் என்னமோ போட்டிருந்தார் நாரிகேல பலசிய சாரேன தத்வாம்சேன கரிகா கோலா இது ஹிந்தி அப்படின்னு போட்டிருக்காரு என்னன்னு தெரியல

सपत्नोत्सारीरः वीरः महाराजः इत्युदीर्य च किञ्चित् स्मयमानस्य महाराजस्य मुखम् अवलोकयन् अवलोकयम् तत् अवलोकयम् अवलोकयन् तत् प्रशंसाम्

कवित्व कामनामिका नामिका वृत्ति रपाटी महाराजे च तस्मै गजानाम विंशति विंशति ही वितीर्णे वितीर्ण इत्याद्यापि mm -hmm. प्रसिद्धं कविता रसिकानां मंडले तदेव च दिनमारभ्य तेन भूषण कविः स्वसभायां संस्थापितः नाम संस्थापितः உம் சோ இந்த இடத்துல கவிதாம் ஏகாம்னு இருக்கணும் நிர்திஷ்டஸ்தானே உபவிஷியச்ச அந்த பூஷண கவி வந்து விஜயதா மகாராஜான்னு சொன்ன உடனே அரசன் வந்து அவங்க உட்காரங்கோன்னு சொன்னார் சோ நிர்திஷ்டஸ்தானே காண்பிக்கப்பட்ட இடத்தில் உட்கார்ந்து விட்டு சயேவ அயம் பூர்வ திருஷ்டகாவீரஹா இது நிரீட்சிய இவர் தான் நம்ம நேத்திக்கு பார்த்த அந்த வீரன் அப்படிங்கறத கண்டுகொண்டு பார்த்து விட்டு விஜயதாம் தர்ம உத்தரண தீரக தர்மத்தை நிலைநாட்டும் தீரனானவன் வாழ்க அதுக்கப்புறம் சபத்ன உச்சாரண சமீரஹா வீரகா மகாராஜா விஜயதாம் சபத்ன எதிரிகள் எதிரிகளை போக்குவது உச்சாரணம் எதிரிகளை விளக்கும் சமீரகா காத்து காத்து போல இருக்கக்கூடிய இந்த வீரனான மகாராஜன் விஜயதாம் இது என்று கூறிவிட்டு கிஞ்சித் முகம் கொஞ்சம் சிரிச்சின்றிருக்கிற அந்த ராஜாவினுடைய முகம் முகத்தை அவலோக என்ன பார்த்து கொண்டே தத் பிரசம்சாயாம் அவருடைய இன் பிரேஸ் ஆஃப் ஹிம் அவருடைய புகழில் கவிதாமேகாம் கவிதேகம் தன்னுடைய ஒரு கவிதை புதுசாக ரச்சித எழுதப்பட்ட வீரரசம் பொருந்தின கவிதாமேகாம் ஒரு கவிதையை அபட்ட படித்தார் மகாராஜஸ்து மகாராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால சாது சாது இது வியாஹ்ரித்ய வெல்டம் அப்படின்னு சொல்லிட்டு புனா படித்தும் ஆக்ஞப்தவான் மறுபடியும் படி அப்படின்னு அகேன் படித்தவதி அவர் படிச்ச உடனே சர்வேஷு பிரசன்னேஷு எல்லாருக்கும் சந்தோஷம் ஏற்பட்ட பொழுது புனரபி ஆதிஷத்து மறுபடியும் அவனை வந்து படி அப்படின்னுட்டு திருப்பி திருப்பி ஆங்கோர் சொல்லிட்டு இருந்தா சோ இத்தேவம் விம்சதி வாரம் இருபது தடவை அந்த பூஷண கவி வந்து அந்த க கவிதைய படிச்சாரான் தேன சஹா விரஜபாஷா மயி கவித்துவ காம நாமிகா விருத்தி அப்பாடி சோ தேன சஹான் இருக்குல தேன சான் இருக்கணும் உம் கரெக்ஷன் பண்ணிருக்கேன்னு பேரு டெக்ஸ்ட் பார்த்து ஆனாலும் அது சரியா இல்ல பேன அவரால் அந்த பூஷண கவினா சா விரஜபாஷாமயி விரஜபாஷையில் இருக்கும் கவித்துவ காம அப்படிங்கிற ஒரு பெயரை கொண்ட ஒரு விருத்தி விரஜபாஷால இருக்கக்கூடிய சந்தஸ்ல வந்து கவித்துவ காமா அப்படின்னுட்டு ஒரு விற்பி போல இருக்கு ஒரு மீட்டர் அந்த பெயரை கொண்ட ஒரு விற்பி மீட்டரை அஹ் அபாடி அவரால் ப படிக்கப்பட்டது அந்த ஒரு சந்தஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கவிதையானது அவரால் இருபது தரவை படிக்கப்பட்டது மகாராஜே அரசனாலும் அவருக்கு அந்த பூஷண கஜானாம் விம்சதிகி யானைகளின் இருபதானது விதீர்னா கொடுக்கப்பட்டது இருபது தரம் அவர் அந்த கவிதையை படிச்சதுனால இருபது யானை அவருக்கு வந்து கிஃப்ட் அப்படின்னு அத்தியாபி பிரசித்தம் இன்றைக்கும் கவிதா ரசிகா மண்டலே கவிதையினுடைய ரசிகர்களின் மண்டலே அந்த ஒரு கான்பரன்ஸ்ல எல்லாருக்கும் பிரசித்தமா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா இருபது முறை அவர் படிச்சதுக்கு இருபது யானை வந்து அரசன் கொடுத்தான் அப்படின்னு ஒரு பிரசித்தி இருக்கு இட் இஸ் ஃபேமஸ் ஈவென்ட் டுடே ததேவ ச தினம் ஆரம்பிய ததேவ தினம் ஆரம்பிய அந்த நாளிலிருந்து ஆரம்பித்து தேன அந்த அரசனால் சிவவீரேன பூஷண கவி பூஷண கவியானவர் ஆனவர் ஸ்வசபாவா சபாயம் சம்ஸ்தாபித்தா தன்னுடைய தர்பார்ல ஒரு கவியாக நியமிக்கப்பட்டார் சரியா சோ இவ்வளவுதான் நமக்கு இந்த செக்ஷன் இதோட ஓவர் இதுக்கு மேல அஹ் சின்னதா ஏன்னா இதுக்கப்புறம் என்ன ஆயிடுறது ஷா இப்ப ஷாஸ்தி கான்ட அவருக்கு இருக்கிற அந்த பிரச்சனையை பத்தி சொல்றார் மேல கதை புரொசீட் ஆறு நமக்கு இந்த ஒரு குட்டி இன்டர்வியூட எடுத்து கொடுத்துருக்காங்க அதுல